ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் நிறையா நம்ம பார்த்துருப்போம் சில உதிரி புஷ்பங்கள் சில புஷ்பங்கள்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது நம்ம பூஜை பண்ணுறது வந்து நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டுருக்கும் சார் நான் சரியாக பண்ணுறேன்னா ஒன்று ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுறேன்னா ரெண்டு இது வந்து சுவாமி ஏற்றுக்கிட்டாரா மூணு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பிரசன்னம் பார்க்கும்போது தெரிஞ்சுடுமா அதாவது இவரை வச்சு தான் பூஜை பண்ணணும் இவங்க பூஜை பண்ணால் பலன் உண்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை போட்டு பார்த்தோம்னா அந்த பூஜைக்குண்டான பலன்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுடுமா அதாவது பலப்பட்டுதான் இல்லையா சரி நான் டெய்லி வீட்டில் பண்ணிட்டு இருக்கனேன் இதுக்கு ஏதாவது கொஞ்சம் பலன் இருக்குமா அப்படின்னு கேட்குறவா இருப்பா இல்லையா உங்கள் பூஜைக்கு சாநித்தியம் உண்டான ஒரு அற்புதமான வழிமுறைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் பெரிய பெரிய ஹோமங்கள் நடக்கும்போது அர்ச்சகர் பெருமக்கள் அதாவது வாத்தியார் வந்து வீட்டில் என்ன தர்பையை தர்பயை இருப்பாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பூர்ணமாக அதனுடைய பூர்ணமான சக்தி அதில் கிடைக்கிறதுக்கு தர்பையை பயன்படுத்துறது உண்டு பவித்திரமாக பயன்படுத்துவாங்க தர்ப ஆசனத்தை வைத்து பயன்படுத்துவாங்க கூர்ச்சமாக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நிறையா பகுதிகளில் தர்பைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது உங்களுக்கே தெரியும் தர்பையை பற்றி நான் ஏற்கனவே நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேங்காட்டி அதை விட்டுவிட்டி இன்றைக்கி பூஜைக்கு மட்டும் நேராக நம்ம போகிறோம் சரி இந்த பூஜை மட்டும் இல்லாத நீங்கள் போடக்கூடிய புஷ்பத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டா முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மகாலக்ஷ்மிக்கு மல்லிப்பூ சிவபெருமானுக்கு பில்வம் பில்வ இலை வன்னி இந்த மாதிரி புஷ்பங்களை போடுறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது துர்காம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பமும் அதே சூழமா அரளி புஷ்பமும் போடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு இல்லையா இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பங்கள் இருக்கும் நீங்கள் கடையில் போவில் அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு ஒருவேள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உதிரியாக அர்ச்சனை பண்ணுறது உண்டு சரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சுவாமிக்கு மாலை போடுறோம் இல்லையா இந்த மாலையை எதில் கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலில் கோர்ப்போம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஊசியில் கோர்ப்போம் இன்றைக்கி இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வழி பண்ண போகிறீங்க தர்பையில கட்ட போகிறீங்க தர்பையை வாங்கிக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பழகிறதுக்கு தர்பேயில் கட்ட போகிறீங்க அழகாக தர்பேயில் அந்த நுனி பகுதியாக இருக்கிறத கோர்க்கலாம் அதாவது புஷ்பத்தில் விட்டு கோர்க்கிறது ரொம்ப நல்லது இப்படி பில்வத்தையும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புஷ்பத்தையும் தர்பேல கோர்க்கிறது எப்படி நம்ம ஊசி மாதிரி குத்துறோம் இல்லையா அந்த மாதிரி கொத்துறது நல்லது அப்படின்னா ஒரு தர்பையை வச்சு பின்னறது பெண்கள் எப்படி முடி பின்வாங்க இல்லையா அந்த மாதிரி தர்பேல மூணு தர்பைய நாலு தர்பையை வச்சு ரொம்ப அழகா பின்னி புஷ்பத்தை கட்டுறது அப்படி கட்டி சுவாமிக்கு சாத்தி பாருங்க ரொம்ப அற்புதமா சின்ன புஷ்பமா கட்டினாலும் அந்த பூ மாலை போடுறதுல சாணித்தியம் அதிகமா வரும் இறைவனை நோக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வேண்டின்னு இருக்கோம் இறைவனை நோக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் உங்க பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய அற்புதமான பூஜை முறைகள்ல இது ஒரு முறை ரொம்ப சாநித்தியமானது தர்பேயில புஷ்பத்தை கட்டி தர்பையில் புஷ்பத்தை கோர்த்து சுவாமிக்கு சாத்துறது இந்த முயற்சியை நீங்கள் பண்ணி பாருங்க தொடர்ந்து இத்தனை நாட்கள் வேண்டாம் இத்தனை நேரம்னு வேண்டாம் எப்ப நீங்க பூஜை பண்ணுறோ இதை பண்ணி பாருங்களேன் பெண்களுக்கு குறிப்பாக ஆத்மார்த்தமா ஆத்மார்த்தமாக வேண்டுறவாளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு பலன்களாக இருக்கும் நீங்க ஆரம்பிப்பீங்க நிறையா பேர் இதை தொடர்ந்து பண்ணுவாங்க இது நம்ம நிகழ்ச்சியில் தான் முதல் முதல்ல சொல்லியிருக்கோம் இது நிறைய விஷயங்களில் கேரளாவில் நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க நிறைய ஆலயங்களில் கடைபிடிக்கிற நம்ம பார்க்க முடியுது ஆக தப்பேயில புஷ்பத்தை கோர்த்தும் கட்டியும் சுவாமிக்கு மாலையா சாத்துறது பூஜையினுடைய சாநித்தியம் பெருக்கும் நீங்க பண்ணக்கூடிய பூஜை முறைகள் இறைவன் ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கணுமா இந்த வழிபாட்டை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயனா இருக்கும்